ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மனிதனுடைய நாகரிகம் முற்றிலும் மாறிடுச்சுங்க. குறிப்பாக நாம் உண்ணும் உணவில் பலவிதமான ரசாயனங்களை கலக்கிறாங்க. இதன் விளைவு ஆண்மை குறைவு. பல குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் அவதிப்படுறாங்க. எனவே பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்றதாங்க சிறந்தது. எனினும் சிலர் வந்து தங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது போன்ற சமயங்களில் அவங்களுடைய மனைவி அல்லது குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க. வெளிநாடு நிறுவனம் ஒன்று 1000 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களினுடைய உடல்நிலையை ஆராய்ச்சி செஞ்சுருக்குங்க. ஆண் குழந்தை பிறப்பதற்கான 10 முக்கிய அறிகுறிகளை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவருடைய சிறுநீர் அடல் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமாங்க. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது பெண்ணின் மார்பகம் பெரிதாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம், குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து சுரப்பதற்கு மார்பகங்கள் பெரிதாகுங்க. அப்படி எல்லாருக்குமே மார்பகங்கள் பெரிதாகும். இப்போ ஆண் குழந்தை சுமக்கிறவங்களுக்கு வலது மார்பகம் வந்து இடது மார்பகத்தை விட பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கால் பாதங்கள் வந்து அதிக விரைப்புடனும் அதிக குளிர்ச்சியுடனும் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும் பெண் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் தூங்க விரும்பினாங்க அப்படின்னா அந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. பெண் கருவுற்றிருக்கும் போது கூந்தலினுடைய வளர்ச்சி அதிகப்படியாகவும் வேகமாகவும் இருந்துச்சுன்னா அந்த பெண் ஆண் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு பெண் கருத்தெடுத்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணின் உடல் எடை வந்து அதிகரிக்கும். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். உங்களுடைய உடல் எடை சரிசமமாக உடலின் எல்லா பாகங்களிலும் பரவி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெண் குழந்தையை கருவில் சுமப்பதாக அர்த்தங்க. இதுவே உங்களுடைய வயிறு பகுதியில் மட்டும் அதிகப்படியான சதை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆண் குழந்தையை கருவில் சுமக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எது எப்படியோங்க, இது வந்து ஒரு ஆய்வின் முடிவில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே வந்து சயின்டிஃபிக் ப்ரூவாக வந்து ப்ரூவ் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கும் பாய் பேபி பிறக்கும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்படி இல்லையா, கடவுள் எந்த குழந்தை கொடுத்தாலும் ஹாப்பியாக அதை நம்ம ஏற்றுக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.